ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சோயா 65 எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சோயா 65 செஞ்சிடலாம். நான் வந்து ஒரு கப்பு சோயா எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் கொட்டி ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு நல்லா தண்ணியில் வந்து திரும்ப ஒரு அலசு அலசிடுவோம். அலசிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த தண்ணியெலாம் இல்லாமல். அப்போ தான் எண்ணெய் வந்து நிறைய குடிக்காது சிக்கன் 65 போடும்போது. இந்த மாதிரி நல்லா புளிஞ்சுக்கணும் தண்ணி இல்லாமல். அப்போ தான் வந்து எண்ணெய் குடிக்காது நம்ம எண்ணெயில் போட்டோன்னு. எல்லாத்தையும் புளிஞ்சாச்சு. இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன். அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ட்ரை சில்லி பேஸ்ட்டு இதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா பிரட்டிடலாம். இந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் 1-5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம மசாலா பிரட்டி வச்சுருக்க சோயா வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து மிதமான தீயில் பிரட்டி பிரட்டி வச்சு 1 சைடாக வேக வச்சு எடுப்போம். மூடி போட்டு 1-5 நிமிஷம் வேக வச்சிடலாம். திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா 1 சைடு வெந்துருச்சு. இப்போ அடுத்த சைடை நம்ம திருப்பி போட்டுருவோம். இப்போ அதே மாதிரி 1-5 நிமிஷம் மிதமான தீயில் இந்த சைடு வேக வச்சிடலாம். இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சவுண்டு நல்லா கேட்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் ஃபியூச்சரில் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல்